வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஒரு சுவாரஸ்யமான நாள், ஒரு வித்தியாசமான நாள், ஒரு கொண்டாடக்கூடிய நாள். அது மட்டும் இல்லாம எல்லாரும் தன்னோட தந்தையை புரிஞ்சுக்கிற நாள். சோ தந்தையோட நாள், ஃபாதர்ஸ் டே. சோ ஃபாதர்ஸ் டேக்கு ஒரு தனி ஹிஸ்டரியே இருக்கு, இதுக்கு தனி வரலாறே இருக்கு. சோ இது வந்து எப்படி வந்துச்சு, யார் கொண்டு வந்தா இந்த ஃபாதர்ஸ் டே, அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வெல்கம் டு இன்ஃபோகை தமிழ். இன்னைக்கு நாம இந்த வீடியோல சோனோரஸ் மாட்டார் அப்படிங்கிற ஒரு லேடி பத்தி தான் முக்கியமா பார்க்க போறோம். அவங்க பிறந்தது பாத்தீங்கன்னா பிப்ரவரி 18, 1882. இவங்க அப்பா பாத்தீங்கன்னா அமெரிக்கன் சிவில் வார்ல ஒரு டாக்டரா இருந்திருக்காரு, ஒரு சர்ஜன்டா இருந்திருக்காரு. இவரோட பேர் தான் வில்லியம் ஜாக்சன் ஸ்மார்ட். சோ இவருக்கு பாத்தீங்கன்னா 6 பசங்க, மொத வந்து பொண்ணு, அதான் சோனோரஸ் மாட்டார். அதுக்கப்புறம் 5 பசங்க பிறந்திருக்காங்க, அதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க. சோ இந்த ஸ்மார்ட் டாட் இவங்க வந்து 16 வயசுல இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. சோ இந்த 6 பேரையும் கட்டி காப்பாத்து பெரியால் ஆக்குனது வந்து அவங்க அப்பா தான். சோ இப்படி அவங்க அப்பா மேல அளவுக்கு மீறின பாசம் இங்க வச்சிருந்தாங்க. சோ இந்த நிலைமையில சென்ட்ரல் மெத்தோடிஸ்ட் எபிஸ்கோபல் சர்ச்சில் மதர்ஸ் டேவை பத்தி சர்மன் கேட்டிருக்காங்க. சோ இத கேட்டப்ப அவங்க மனசுலயே ஒரு தோணல் வந்திருக்கு, ஏன் அம்மாவுக்கு மட்டும் ஒரு நாளா கொண்டாடுறாங்க ஆனா அப்பாவுக்கு கொண்டாட மாட்டேங்கிறாங்க. மதர்ஸ் டேன்னு ஒண்ணு இருக்கு ஆனா ஃபாதர்ஸ் டேன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. சோ இவங்க உடனே ஸ்போக்கன் மினிஸ்ட்ரியல் அலையன்ஸுக்கு போய் இவங்களோட அப்பாவோட பிறந்த நாள், அதாவது June 5, இந்த நாளை வந்து ரொம்பவே பிரம்மாண்டமா பெருசா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா அதை கொண்டாடுறதுக்கு நேரம் பத்தல. June 5 வந்து ரொம்ப நெருங்கிய நாளா இருக்கு, அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய வந்து அவங்கனால June 5 முடியல. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1910 நடந்த விஷயங்களை தான் சொல்லிட்டு இருக்கேன். சோ அந்த ஜூன் மாசத்துக்கு 3rd Sunday கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க, அதுதான் June 19. சோ அந்த நாள் தான் முதல் அப்பாவுக்கு செலிப்ரேட் பண்ண நாள். சோ இது நடந்தது பாத்தீங்கன்னா ஸ்போக்கன்ல தான், அதாவது இது வந்து வாஷிங்டன்ல இருக்கு. சோ இவங்களோட ஆசை என்னன்னா இதே மாதிரி உலகம் பூரா ஃபாதர்ஸ் டேன்னு ஒண்ணு கொண்டாடணும். சோ 1920ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த விஷயம் ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகி அது நிறைய பேருக்கு ஹாலிடேஸ் குடுக்கற அளவுக்கு அந்த நாள் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் ஆயிருக்கு. சோ ஜூன் மாசம் 3rd வாரத்துல உள்ள சண்டே வந்து ஃபாதர்ஸ் டே அப்படிங்கறது வந்து ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. சோ 1972 நிக்சன் அப்படிங்கிற பிரசிடென்ட் வந்து இத நேஷனல் வைடா ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாரு. சோ எல்லா வருஷமும் ஜூன் மாசம் 3rd Sunday வந்து ஃபாதர்ஸ் டேவா கொண்டாடணும்னு சொல்லிருக்காரு. சோ அதுல இருந்து ரொம்பவே பிரபலமாய் உலகம் முழுவதும் ஜூன் மாசம் 3rd Sunday வந்து ஃபாதர்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ற மாதிரி ஃபேமஸ் ஆயிடுச்சு. 1974 Expo 74 அப்படிங்கிற எக்ஸிபிஷன் ஒன்னு நடந்துச்சு. சோ அதுல வந்து இவங்க, அதாவது சோனோரஸ் மாட்டார் வந்து அவங்கள ரொம்பவே அங்க பாராட்டி இருக்காங்க. சோ அப்படி பாராட்டி அந்த டைம்ல அவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருந்திருக்காங்க. சோ அதுக்கு அடுத்து 4 வருஷத்துல, அதாவது 1978 March 22, அதாவது இவங்களுக்கு 96 வயசு. சோ இந்த நாள்ல அவங்க இறந்துட்டாங்க. கிரீன்வுட் மெமோரியல் டெரேஸ்ல அவங்கள புதைச்சிட்டாங்க. சோ இது ஸ்போக்கன்ல இருக்கு. சோ இவங்க அப்பாக்கு பாத்தீங்கன்னா 6 பசங்க, இவர் வந்து அமெரிக்கன் சிவில் வார்ல ஒரு சர்ஜன். சோ இவ்ளோ பெரிய இதுல இருந்தும் மனைவியும் இல்ல, ஆனா இந்த 6 பசங்களையும் எப்படி வளர்த்து ஆளாக்குனாருங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். சோ இதனாலயே இவங்களோட ஒரே பொண்ணான ஸ்மார்ட் டாடுக்கு வந்து ரொம்பவே பெரிய பாசமே இருந்திருக்கு அப்பா மேல. சோ இவ்வளவு பெரிய பாசம் தான் இன்னைக்கு நானும் சரி நீங்களும் சரி ஃபாதர்ஸ் டேன்னு கொண்டாடி உங்க அப்பா கூட சந்தோஷமா இருக்கிற நாளா இருக்கு, அதாவது June 3rd Sunday. சோ இவங்க அப்பாக்கு இவங்க ரொம்பவே நன்றி கடன் செலுத்தி இருக்காங்க. சோ இந்த சோனோரஸ் மாட்டார்ங்கிற லேடிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட பதில கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட சந்திக்கிறேன். நன்றி.